பிரேசலா, ஒரு சின்ன செய்தி ரொம்ப சுருக்கமா பார்க்கலாம். நீ கர்த்தருக்கு பயந்தால் நீ யாருக்கும் பயப்பட மாட்டாய், அதனால் உன் சத்துருக்கள் உன்னை கண்டு பயப்படுவார்கள். கர்த்தருக்கு நீ பயந்தால் உன்னிடம் உண்மை இருக்கும், உன்னிடம் உண்மை இருந்தால் நீ யாருக்கும் பயப்பட மாட்டாய். உன்னிடம் உண்மை இருப்பதாலேயே உன் சத்துருக்கள் உன்னை கண்டு பயந்து நடுங்குவார்கள். அதாவதுங்க, தானியேல் கர்த்தருக்கு பயந்து உண்மையுள்ளவனா இருந்தான். அவன் சத்துருக்களுக்கும் பயப்படல, சிங்க கெபிக்கும் பயப்படல. ஆனா சிங்க கெபியிலிருந்து வெளியே வரும் பொழுது அவன் சத்துருக்கள் பயந்தார்கள். உங்களுடைய பிரச்சனைகளை கண்டு நீங்க பயப்படாதீங்க. ஏன்னு சொன்னா அந்த பிரச்சனை தான் உங்களுக்குள்ள இருக்கிற தேவ மனுஷன் அதை வெளியே கொண்டு வர. பிரச்சனைக்குள்ள போகும் பொழுது, அந்த கெபிக்குள்ள போகும் பொழுது சிங்கத்தின் வாயை அடைத்தார். அந்த கெபியிலிருந்து வெளியே வரும் பொழுது அவனுடைய சத்துருக்களின் வாயும் அடைக்கப்பட்டது. அதாவது நீங்க எல்லாம் நல்லாவே இருக்க கூடாதுன்னு நினைக்கிறவங்களுக்கு முன்பாக தான் கர்த்தர் உங்களுக்கு ஒரு பந்தி ஆயத்தப்படுத்துறார். தாவீது கர்த்தருக்கு பயந்து உண்மையுள்ளவனா இருந்தான், ஆனா கோலியாத்துக்கு பயப்படல. கோலியாத்தை வென்றதும் சவுலுக்கு பயம் உண்டானது. அதாவது சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது 10000. அவனுடைய ஒரே ஒரு ஜெயம் சிம்மாசனத்துக்கு நேராக கொண்டு சென்றது. பிரச்சனைகளை கண்டு பயப்படாதீங்க. அந்த பிரச்சனையில தான் கர்த்தர் உங்களுடைய உயர்வுக்கான ஒரு பாதையை வந்து உண்டு பண்ணி இருக்கிறார். பிசாசு அழிக்கும்படி பிரச்சனையை உங்களுக்கு அனுப்பலாம், ஆனா அந்த பிரச்சனையில தான் உங்களை உயர்த்துகிற திட்டத்தை கர்த்தர் வச்சிருக்கிறார். அதனால பிரச்சனைகளை எதிர்கொள்ளுங்க, தைரியத்தோட காணப்படுங்க, உண்மையோடு இருங்க. கர்த்தர் உண்மைக்கு தகுந்த ஒரு பலனையும் ஆசீர்வாதத்தையும் உங்க வாழ்க்கையில அனுப்புவார். ஆமென். காட் பிளஸ் யூ.